வெல்கம் டு அவர் சேனல் செய்தி தெரியுமா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க கேட்கலாம். கீத்ரூம் கிராமம், ரொம்ப அழகான இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெதர்லாந்தோட ஓவர் ஜிசியல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கீத்ரூம் கிராமம். வரைஞ்சி வச்ச ஓவியம் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த கிராமத்தில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் இங்கே படகு போக்குவரத்து தான் அதிகமாக இருக்குது. நடைபாதை, அதுக்கு மேலே போனால் சைக்கிள் பாதை, அவ்வளோதான் இருக்குது. இங்கே கார்கள் போகிற அளவுக்கு பெரிய சாலைகள் எதுவுமே கிடையாது, பெரும்பாலும் நீர்வழிப்பாதை தான். இந்த நகரத்தை நெதர்லாந்தின் வெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. வெனிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய படகு போக்குவரத்தாலேயே அமைந்த ஒரு நகரம் தான் அது. அதே மாதிரி தான் இங்கேயும் பெரும்பாலும் படகு போக்குவரத்து மட்டும்தான் இருக்குது. இந்த கால்வாய்களுடைய நீளம் என்னன்னு பார்த்தோன்னா 4 மைல் தூரத்துக்கு இருக்குங்க. இந்த கிராமத்துக்கு போக விரும்புகிறவங்க அதனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேயே தங்களுடைய காரை நிப்பாட்டிட்டு அங்கு இருந்து படகு போக்குவரத்தின் மூலமாக மட்டும்தான் போக முடியும். இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நெதர்லாந்தில் இந்த இடம் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷலான இடம்னு சொல்லலாம். மேலும் பனிக்காலத்தில் இந்த கால்வாய் முற்றிலுமே பனிக்கட்டியாகவே மாறிடுமாங்க. அப்புறம் எப்படி போக்குவரத்து? நேரடியாக ஸ்கேட்டிங் தான். மிதக்கும் நகரம் அப்படின்னு சொன்னால் வெனிஸ் தாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த கீத்ரூன் கிராமம் கூட ஒரு குட்டி வெனிஸ் தாங்க. இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கும் பசுமையை விரும்புகிறவங்களுக்கும் இந்த இடம் ஒரு வரப்பிரசாதம் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.